பட்டினங்களை காடுகள் பூமி எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் வாழ வேண்டிய பிரதேசம் வந்து எங்களுடைய இடங்களே உயர் பாதுகாப்பு வலயமாகவும் உள்ள யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள தமது நிலங்களை விடுவிக்குமாறு கோரி 32 நலம்புரி முகாம்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளனர். இதன்படி கண்ணகி நலம்புரி முகாமில் உள்ள மக்கள் தமது முதல் நாள் உண்ணாவிரத போராட்டத்தை இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தனர். கடந்த யுத்த காலங்களில் உயர் பாதுகாப்பு வலயமான வெளிவடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 32 நலம்புரி நிலையங்களில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி இடம்பெயர்ந்து முகாங்களில் உள்ள மக்களுடைய பிரச்சினைகளுக்கு 6 மாத காலத்தினுள் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இக்கால பகுதியில் மக்களின் காணிகளை சுவீகரித்து விமான நிலையம் மற்றும் துறைமுக விஸ்தரிப்புகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மக்கள் தமது எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த போதிலும் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்த கருத்துக்கள் ஜனாதிபதியின் வாக்குறுதி மீதான நம்பிக்கையினை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமது முள்குடியேற்றம் தொடர்பில் சுன்னாகம் சபாபதி பிள்ளை நலம்புரி நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் போது 32 முகாங்களிலும் தொடர்ச்சியான உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு முகாமில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு முதல் உண்ணாவிரத போராட்டம் இன்று கண்ணகி நலம்புரி முகாமில் நடைபெற்று வருகின்றது. காணிகளை விடுவிக்குமாறு கோரி நடைபெற்று வரும் இந்த அகிம்சை வழி போராட்டமானது எந்த ஒரு கட்சி சார்பற்ற நிலையில் இடம்பெற்று வருகையில் இதற்கு அனைத்து கட்சிகள், புலம்பெயர் உறவுகள், பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோரது ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக நலம்புரி நிலையங்களின் பொது நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாங்கள்